ஹலோ விவாஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட உள்ளது, அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட திருப்பங்களானது வரப்போகிறது, இனியாவது இந்த வாரத்திலாவது நல்லது நடக்குமா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 24/7/2023 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 29/7/2023 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களில் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட உள்ளது, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இந்த வாரத்தில் ஃபுல்ஃபில் ஆகுமா என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுமா, இந்த நேர காலத்தில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதில் உங்களுக்கு லாபம் கிடைக்குமா என்பது குறித்த தகவலோடு, உடல் ஆரோக்கிய ரீதியாக தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமானது ஏற்படுமா, இல்லை என்றால் தொடர்ந்து ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்க போகிறீர்களா என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். இனி வரப்போகின்ற நாட்கள் இதற்கு தகுந்தாற் போல செயல்பட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜூலை மாதத்துடைய இறுதி வாரமாக 4வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு கடகராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு. செவ்வாய் சிம்மத்தில் அமர்ந்து இருக்காரு. புதன் கடகராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். 24ஆம் தேதி புதன் சிம்ம ராசிக்கு செல்ல போகிறார். மேசத்தில் குருவுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க. சிம்ம ராசியில் சுக்கிரன் அமர்ந்து இருக்காரு. மற்றபடிக்கு எப்போதும் போல கும்பத்தில் சனி, மேசத்தில் ராகு, துலாமில் கேது என கிரகங்களுடைய அமைவானது இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப்போவது கிடையாது. எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இனி துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களில் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தற்போது 9ஆம் இடத்துல தான் சூரியனுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க. ஸோ இதன் விளைவாக என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன குழந்தை தவழ்ந்து செல்வது போல காரியங்கள் சற்று தாமதமாகத்தான் நடக்க கொடுங்க. உங்களுடைய அவசரத்துக்கு ஏற்ப தற்போது எந்த வித விஷயங்களும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடியாதுங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்கினாலுமே அது கொஞ்சம் உங்களுக்கு இழுப்பறியாகத்தான் முடியக்கூடும். இறுதியில் நீங்களே பார்த்தீங்கன்னா ஏண்டா இதை நாம் ஆரம்பித்தோம் அப்படின்னு நீங்களே நினைக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் அந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இருந்தாலுமே அந்த விஷயத்தின் மூலமாக நல்ல ஒரு ஆதாயமானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. அதன் மூலமாக வருங்காலத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வகையில் அமைய கொடுங்க. ஸோ காரியங்கள் கொஞ்சம் இழுப்பறியாக நடந்தாலுமே உங்களுக்கு சாதகமாகத்தான் இறுதியில் முடிய கொடுங்க. குடும்பத்தில் சுபகாரிய செலவுகளானது உண்டாகும். ரொம்ப நாட்களாகவே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எந்தவித சுப நிகழ்வுகளும் நடக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தற்போது வீடுகளில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்களானது நடைபெறக்கூடுங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சுபகாரிய செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் அமையலாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்காத சூழ்நிலையில் அவங்க செலவை செஞ்சிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தான் அந்த சுபகாரிய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உருவாகுங்க. மேலும் சந்திரனுடைய சஞ்சாரமானது இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிதளவில் கை கொடுக்கக்கூடிய வகையில் சாதகமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணுங்க. கொடுத்த கடனை கேட்டால் பிரச்சனை தான் உங்களுக்கு வந்து சேரும். நீங்களே காசை கொடுத்து வம்பளை மாட்டிக்கிட்ட கதையாக தான் பார்த்தீங்கன்னா இனி உங்களுக்கு அமைய கொடுங்க. ஸோ கொஞ்சம் இந்த நேர காலத்தில் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய காசு அப்படின்னாலுமே இந்த நேர காலத்தில் நீங்கள் அவங்க கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக சில தகராறுகள் வரக்கூடும். ஏண்டா நம்ம கேட்டிருந்தோம், இன்னும் ஒரு வாரம் நம்ம கம்முனே இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க.
ஸோ முடிஞ்சளவுக்கு அது தொடர்பான விஷயங்களை இந்த வாரத்தில் கொஞ்சம் ஒத்தி வச்சுடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லதாக இருக்க கொடுங்க. செவ்வாய் உங்களுக்கு 10 இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. எலியும் பூனையும் போல கணவன் மனைவி இருப்பார்கள். அதாவது இந்த நேர காலத்தில் உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒத்து போகாதுங்க. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரியான சில பிரச்சனைகள் தான் ஏற்படக்கூடும். உங்களுடைய முடிவுக்கு அவங்களும் வரமாட்டாங்க, அவங்களுடைய முடிவுக்கு உங்களாலையும் போக முடியாது. இப்படி சில பல பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாக நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை தான் தற்போது இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அது தொடர்பான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது, விரிசல்கள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக சில இடங்களில் விட்டு கொடுத்து போகணுங்க. அனுசரணையாக நடந்துக்கணும். நம்முடைய மனைவி தானே, நம்முடைய கணவர் தானே அப்படின்னு விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா குடும்பங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதை நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாங்க. அதே போல் உங்களுடைய பார்ட்னர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த காது கொடுத்து கேளுங்க. அவங்க சொல்கிறதன் மூலமாக அடுத்து என்ன நடக்க போகுது, அதாவது அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஐடியா மூலமாக உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தால் அதன்படி நீங்கள் செய்துட்டு வருவது நல்லதாக இருக்க கொடுங்க. இதன் மூலமாக சில பல பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவலாக ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அவங்க சொல்கிறத நீங்களும் நீங்கள் சொல்கிறத அவங்களும் கேட்பது உங்களுடைய உறவுக்கு இன்னும் அன்பையும் அந்யோன்யத்தையும் அதிகரிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மனதில் வச்சுக்கோங்க. அன்பு அந்யோன்யம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சில பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கும் ரொம்பவே இந்த ஒரு விஷயமானது உதவியாக இருக்க கொடுங்க. அவ்வப்போது பண விரயமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகும். தேவையில்லாத கெட்ட பெயரானது ஏற்படும் என்பதால் முடிஞ்சளவுக்கு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒதுங்கி இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. நீங்கள் நல்லதுன்னு நினச்சி தான் மற்றவங்களுக்கு செஞ்சுட்டு வருவீங்க, ஆனால் தேவையே இல்லாமல் எல்லா நல்லதையும் செஞ்சுட்டு உங்களுக்கே பார்த்தீங்கன்னா கெட்ட பெயரும் வந்து சேருங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது தொடர்பான விஷயங்கள்லையும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் புதன் 10 மற்றும் 11 வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ இதன் விளைவாக என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் துறைகள் கொஞ்சம் மந்தமாக தாங்க நடக்கக்கூடும். பெரிய அளவுக்கு தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம், அபரிவிதமான லாபம் இதெல்லாம் இந்த வாரத்தில் எதிர்பார்க்காதீங்க. அதே போல் இன்னொரு ஒரு அட்வைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிதளவுக்கு இந்த நேர காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதில் உங்களுக்கு லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது என்பதால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராதிங்க. அதே போல் நீங்கள் ஏதாவது சொத்தை விற்பதாக இருந்தால் இந்த நேர காலம் அதற்கு சாதகமாக இல்லைங்க. இந்த நேர காலத்தில் நீங்கள் விற்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு 2 நீங்கள் தள்ளி போட்டு விற்பதன் மூலமாக ஓரளவுக்கு நல்ல ஒரு அதிகப்படியான வருமானம் கைக்கு கிடைக்குங்க. ஸோ அது தொடர்பான விஷயங்கள்லையும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. சொத்து விற்பதாக இருந்தால் இந்த வாரத்தை முற்றிலுமாக விற்றுடுங்க. குரு பகவான் 7 இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. வியாபாரம் சற்று மந்தமாகத்தான் நடக்கும். வேலை காரணமாக குடும்பத்தை பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது உண்டாகலாம். ஸோ வேலை காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுங்க. தற்போது இருக்கக்கூடிய தொழிலில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். வருகின்ற வாரத்தில் பெரிதளவுக்கு மாற்றம் பண்ணாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தான் பாதகமான விளைவுகளை கொடுக்கக்கூடும். சுக்கிரனுடைய அமைப்பும் பெரிதாக உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. ஏன்னா நம்பிக்கையோடு நீங்கள் தொடங்கக்கூடிய காரியத்தில் கூட சில பிரச்சனைகளும் சறுக்கல்களும் ஏற்படலாம். உறவினரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சனி பகவான் 5 இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு. ஆன்லைன் வர்த்தகங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இறங்க வேண்டியது அவசியமாகும். அது தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருந்தால் மட்டும் இந்த வாரத்தில் அது தொடர்பான விஷயங்களில் முயற்சி பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மற்றபடிக்கு அது தொடர்பான விஷயங்களில் இப்போது ஈடுபட வேண்டாங்க. அது உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. கமிஷன் வியாபாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாக தான் முடியக்கூடும். ஸோ அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சற்று ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ராகு 7 வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு. குடும்பத்தை பற்றி அதிகம் கவலைப்படுவீர்கள். வரவுக்கு மேலே செலவுகள் வந்து வாட்டும். கேது 1 இடத்துல இருக்காரு. தக்க சமயத்தில் நண்பர்களுடைய உதவிகளானது கிடைக்கும். இது ஓரளவுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடுங்க. மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்கள் அடுத்து வரக்கூடிய 7 கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் விழிப்பு
விழிப்புணர்வுடனும் நடந்து கொண்டால் பெரிதளவுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ள உதவியாக இருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.